குட் மார்னிங் சில்ட்ரன், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரம் மறைக்கல் வகுப்புக்கு செல்லலாம். வகுப்புக்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ண இல்லைங்களா? தொடக்க ஜெபம். அன்பு இறைவா, நீர் எங்களை கண்மணி போல் காத்து வழிநடத்துகிறீரே. ஆண்டவரே, உம் ஞானத்தினாலும் கிருபையினாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அரவணைத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது விவிலிய பாடம். விவிலிய பாடத்தில் நம்ம என்னது லூக்கா அதிகாரம் 4 அவற்றிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? 4 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அது 4 அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுதல். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாளில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என்றார். இயேசப்பா வந்து அந்த அழகை சோதித்தது இல்லையா? எத்தனை நாள் சோதித்தது? 40 நாள். அப்போ அவர் என்ன செஞ்சுருந்தார்? சாப்பிடாமல் ரொம்ப பசியாக இருந்தார். அப்போ அழகை பாருங்கள், இந்த கல்லை நீங்கள் அப்பமாக மாற்றுங்க, எப்படி கடவுளையே சோதிக்கிறார். ஆனால் கடவுள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் யாருடைய துணையினால் எல்லாவற்றையும் பலன் கொண்டு செயலாற்றினார்? யாருடைய துணையினால்? தூய ஆவியாரின் துணையினால். ஓகேங்களா? பின்பு அழகை அவரை அழைத்து சென்று உலகத்தில் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுக்கு காட்டி, இவற்றையெல்லாம் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவாருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உடையவையாகும் என்று இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைலி நூலில் எழுதியுள்ளது என்று. கடவுளுக்கே என்ன சொல்கிறாங்க? கடவுள் இயேசப்பாவுக்கு, நீ அவர் மனிதனாக இருந்தார் இல்லையா, பாவத்தை தவிர மற்ற எல்லா துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். அப்போ அழகே சொல்லுது, இந்த மாளிகைகள் அனைத்தும் உமக்கு கொடுக்குறேன். நீர் இது என்னுடைய சொற்களை கேட்டு என்னை வணங்குன்னு யார் சொல்கிறா? அழகே சொல்லுது. அதற்கு என்ன சொல்கிறாரு? உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் வணங்க சொல்கிறாரு, பணி செய்வாயாக. மற்றவர்களுக்கு யாரும் வணங்கி அழகிக்கெல்லாம் பயந்து அவர் ஓடவில்லை. இதையும் எதன் துணை கொண்டு? தூயாவியா துணை கொண்டு ஆண்டவரின் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே இவ்வளவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். புரிஞ்சுதுங்களா? பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று, உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. உமக்கு தைரியமாக இருந்தால் இந்த மலை உச்சியிலிருந்து நீங்கள் குதிங்க அப்படின்னு யாரை சோதிக்குது? அழகே இயேசப்பாவையே சோதிக்குது. அப்போ அவர் என்ன சொன்னார்? தூதர் உம்மை குறித்து கட்டளையிடுவார், தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர்களை தாங்கிக் கொள்வார். சங்கீதம் 91 இருக்கிறோம், நம்மை பாதுகாக்கும் இறைவன். அதில் எல்லாமே வரும் இல்லைங்களா? அதை ஒவ்வொரு நாளும் படித்து பாருங்கள். கடவுளையும் கடவுளுக்கே எவ்வளோ சோதனைகளுக்கு உட்படுகிறான்னு பாருங்கள். அப்போ நம்ம மனுஷனாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சோதனைக்கு நம்ம உட்படுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் தாங்கி நம்ம வரணுன்னா என்ன சொல்கிறோம்? தூயாவியை துணை கொண்டு ஆண்டவரின் ஆசியையும் பெற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நம்ம எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்க கடவுள் நம்மோடு இருப்பார். அதனால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தூயாவியானவரை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிப்பார். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய வீடு குடும்பங்களையும், நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அவங்களையும் விடுவிக்க ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை பயன்படுத்துவார். புரிஞ்சுதுங்களா? கடவுளாகிய பிள்ளையாக இருந்த இயேசப்பாவுக்கே அவ்வளோ துன்பத்தை கொடுத்துச்சு அழக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஜெபம் பண்ணோம். கடவுள்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்பொழுது எந்த சாத்தானும் நம்மை நெருங்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். புரிஞ்சுதுங்களா? கலிலியா பணி தொடக்கம். கலிலியாவில் தான் அவர் பணி ஃபஸ்ட்டு தொடங்குச்சு. பின்பு இயேசு தூயாவியின் வல்லமையால் உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றி பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார். அந்த கலிலியாவில் வந்து அவர் அவ்வளோ அருமையாக மக்களுக்கு நற்செய்தியை பரப்பினார். அதுதான் அப்புறம் நாசரேத்தில் இயேசு புறக்கணித்தார். நம்ம சொந்த ஊரிலேயே இயேசு எப்படி புறக்கணிக்கப்பட்டார் என்று இப்போ பார்ப்போம். இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாள் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் இசையா
ராஜாவின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. யாரோடைய சுருளேடு அவருக்கு, நம்ம நற்செய்தி வாசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் இயேசு வாசிக்கும் பொழுது யாரோடைய சுருளேடு கொடுக்கப்பட்டது, எசையா தீர்க்கதரிசியின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சுருளேட்டில் என்ன எழுதியிருந்தது பாருங்கள், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறுவரும் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவரை என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த சுருளேட்டு அந்த ஏவலரிடம் கொடுத்து அனுப்பப்பட்டது. அப்போ தொழுகக்கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரே உற்று நோக்கிறது. அவர் அவ்வளோ அறிவாக பேசும்போது, அவர் ஞானத்தோடு ஒவ்வொரு நற்செய்தியையும் அறிவிக்கும் பொழுது அங்குள்ள தொழுகைக்குள்ள மக்கள் அவரை வந்து வியப்பாக பார்த்தாங்களா, புரிஞ்சுதுங்களா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூலுக்கு இன்று நிறைவேறிச்சு என்றார். இன்றைக்கு இயேசப்பா வந்து எல்லா பார்வையற்றரை குணமாக்கினார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, சிறைப்பட்டோர் விடுதலை ஆக்கினா எல்லாம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இதெல்லாம் நடைபெற்றது இல்லையா. அப்போ அந்த சிறுலேற்றில் வாசிக்கப்பட்டது என்ன சொன்னார், நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் என்னிடம் மருத்துவரே உமை நீர் குணமாக்கி கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கபர்நபில் நீர் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இடத்தில் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவில் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொழிந்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலுடைய கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்கள் எவரிடம் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடம் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமனுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாரும் இவற்றை கேட்டதோ சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து, என்னென்னா நான் சொந்த ஊரில் வந்து அற்புதம் செய்ய மாட்டேன், அருள் அடையலை, ஏன்னா மதிப்பு கிடையாது, நாங்கள் என்ன செஞ்சாலும் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க மக்கள் கூட்டம் எல்லாம் அவங்களுக்கு மேலே ஐயசப்பா மேலே ரொம்ப கோபம் கொண்டு என்ன செஞ்சாங்களாம், அவ்வூர்லேருந்து அமைந்திருந்த மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளிவிட அவங்க எல்லாருமே பிளான் போட்டாங்களாம். அப்போ என்ன செய்வாங்க, இழுத்து சென்றனாராம். அப்போ அவர் அவங்க நடுவில் இருந்து கடந்து சென்று விட்டார், புரிஞ்சுதுங்களா. கலிலியாவில் தம் பணி தொடங்கி நாசரத்தில் புறக்கணிக்கப்பட்டு இப்போ என்ன, ஒவ்வொரு ஊருக்காக போய் அவர் சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஆண்டவருடைய நற்செய்தியை தன் தந்தையின் திருவுளைத்தை நிறைவேற்ற செல்கிறார். பேய் பிடித்தவரை குணமாக்குதல். அப்பொழுது வந்து ஒருத்தர் இயேசு கலிலியாவில் உள்ள கபர்நபுக்கு ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து அவர்கள் வியப்பழந்தார்கள், ஏனெனில் அதிகாரத்தோடு கற்பித்தார். ஒரு அதிகாரம், ஏன்னா கடவுளுடைய பற்றி நற்செய்தி சொல்லும் பொழுது அது உண்மையின் நிகழ்ச்சி இல்லையா, அது அதிகாரத்தோடு தான் சொல்ல முடியும். கடவுளை பற்றி சொல்லும்போது எந்த பயமோ தயக்கமோ நமக்குள்ளே இருக்கவே கூடாது. கடவுளை பற்றி சொல்லும்போது தைரியமாக சொல்லணும், எடுத்து சொல்லணும். ஏன்னா அது ஒன்று பொய் கிடையாது இல்லையா, நம்ம உண்மையாக தானே கடவுளை பற்றி நற்செயல்களை நம்ம சொல்கிறோம். அதனால் அதை தைரியத்தோடு கடவுள் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினாரா, உமக்கு இங்கு என்ன வேலை, உங்கள் அப்புறம் வந்து அப்போ ஒரு பேய் பிடித்தவரை அங்கே கொண்டு வரும்பொழுது அவர் அதிகாரத்தோடு கண்டித்தாராம், நீ வெளியே இவனை விட்டு வெளியே போய் என்று அதிகாரத்தோடு கூறினாராம். அப்போ அந்த மக்கள் எல்லோரும் இவர் பாருங்களேன் பேயை அதிர்த்தி ஓட்டுகிறாரே என்று வியப்படைந்து பார்த்தாங்களாம். இப்போ பேய் பிடித்தவரை குணமாக்கினார். அப்போ சீமோன் பேதுருவின் மாமியாரை இயேசு குணமாக்குதல். அப்போ சீமோன் பேதுரு அவங்க மாமியாரையும் இயேசு குணமாக்கினாரா. கடும் காய்ச்சலால் அவங்க ரொம்ப துன்புற்றி இருந்தாங்களாம். அப்போ அந்த காய்ச்சலை கடிந்து கொள்ள அவர் வீட்டுக்கு நீங்கள் உடனே அச்சம் அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அந்த நோய் நீங்கி எல்லோருக்கும் அவர் எழுந்து பணிவிடை செய்தார். யாரோட மாமியார், சீமோன் பேதுருவின் மாமியாருக்கு சுகத்தை தந்தார். அப்புறம் ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம், ஒவ்வொரு ஊர்துகள் தோறும் இவர் செய்த அற்புதத்தையும் அருளத்தையும் மக்கள் பேச தொடங்கினாங்களாம். பொழுது விடும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திறனால மக்கள் அவரை தேடி சென்றார்கள். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவர் அவரை தடுத்து நிறுத்தி பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களில் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் இதே அவளில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தி பறைசாற்றி வந்தார். அவர் ஒரே ஊரில் தங்கலை,
வேறு அவங்க எல்லா மக்கள் ஆசைப்பட்டாங்க, எங்கள் கூடயே இருங்க, எங்கள் கூடயே தங்குங்க இருந்தாங்களாம். ஆனாலும் கடவுள் என்ன செய்தார், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று தன் ஆண்டவரின் திருவுளத்தை, தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற கடவுளின் ஆட்சியின் வருகையை பற்றியும் மக்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று தன் நற்செய்தியை பரப்பினார். அதனால் நம்மளும் நம்மளால் இயன்ற உதவிகளை அனைத்தும் செய்வதோடு மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய வருகையை பற்றியும் நற்செய்தியை பற்றியும் ஆணித்தரமாகவும் பயமின்றியும் அனைவருக்கும் எடுத்துக்கோ. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இயேசப்பா பற்றி சொல்லுங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை சொல்லி சொல்லுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ ஆறுதல் கிடைக்கும் இல்லையா. அதனால் நம்ம நற்செய்தியை கடவுளை பற்றி சொல்வதற்கு எந்த தயக்கமும் காட்டாமல், நம்மளால் நமக்கு தெரிஞ்ச நமக்கு நமக்கு எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கும் அதுவும் தயங்காமல் அனைவரிடமும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவரின் விருப்பம். கடவுள் செஞ்ச நல்ல காரியங்களை எல்லார்கிட்டையும் பகிர்வது தான். புரிஞ்சுதுங்களா? சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அனைவரிடம் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். இது லூக்கா நற்செய்தி இப்பொழுது முடிஞ்சது. இப்போது மறைக்கல்வி பாடம் தொடங்க போகுது. மறைக்கல்வி பாடம் வந்து 4. என்ன பாடத்தின் தலைப்பு வந்து இறையாட்சிக்கு உரியவர்கள். இறையாட்சிக்கு உரியவர்கள். இப்போ எடுத்துக்காட்டாக பால்ராஜ் 7 வகுப்பு படிக்கிறான். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்வானா. அவன் ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலி தொடங்கும் போது அவனை பார்த்து பங்கு தந்தை லியோன் பூசைக்கு உதவி செய்யும்படி கூறினார். பால்ராஜும் மிகவும் தயங்கினார். ஏனெனில் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, ஆனால் பங்கு தந்தை அவனை வற்புறுத்தவே அவர் பூசைக்கு உதவி செய்தான். திருப்பலி முடிந்து ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுது ஊர் தலைவர்கள் செல்வராஜ் அவனை பார்த்து, டே நீ எப்படிடா பூசைக்கு உதவி செய்யலான்னு கீழ்த்தர பசங்களெல்லாம் என்னோட தகுதி இருந்தது, என்னடா தகுதி இருக்குன்னு என்று கூறி அவன் கன்னத்தில் ஓங்கி அழைத்தார். இப்போ கடவுளுடைய சேவை செய்யும்போது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எப்பவுமே யார் கடவுள் வந்து அதை வந்து எதிர்பார்க்கல, எல்லோரும் அவரை முன்னாடி சமம் இல்லையா. ஆனால் இறையாட்சிக்குரியவர்கள் என்னது, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். தாழ்ந்தவன் இந்த 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 கதையில் வரும்போது அந்த மக அந்த அந்த பையனை அவர் எப்படி அடிக்கிறார் பாருங்கள். கடவுளுக்கு நீ என்ன தாழ்ந்த ஜாதி, நீ எப்படி கடவுளுக்கு நீ ஊழியம் செய்யலாம், வந்து எல்லாத்தையும் செய்யலாம், அந்த மாதிரி கடவுள் எதிர்பார்த்தாரா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து மனிதர்களாக நம்மளாக பிரித்து கொள்வது. புரிஞ்சுதுங்களா? அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள் முன்னாடி எல்லோருமே சமம் என்ற நிலையில் இருந்தால்தான் நம்ம இறையாட்சி பணிக்கு உரியவர்கள். புரிஞ்சுதுங்களா? இப்போது என்ன போன லெசனுக்குள்ளே போகலாமா? எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு. இறையாட்சிக்கு உரியவர்கள் யாரெல்லாம் என்ன, ஆண்டவர் முன்னாடி எல்லாரும் சமம். ஏழைகள் பேர் பெற்றோர். இயற்கை வளங்கள் நிறைந்த பாலஸ்தீனாவில் அன்று பல்லாயிரக்கணக்கான வறுமையால் வாடினர். பண்ணைகளில் வேலை செய்தவர்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வெள்ளிக்காசு தான் கூலியாக கிடைத்தது. இந்த நிலையிலும் அரசனுக்கு தவறாத வரிப்பணம் செலுத்த வேண்டும். வறுமை நிலை அதிகமாக அதிகமாக பிச்சை எடுப்போரின் எண்ணிக்கை பெருகியது. விவிலிய கண்ணோட்டத்தின்படி ஏழைகள் என்றால் தங்களிடம் ஒன்றுமே இல்லாதவர்கள், இறைவனையே சார்ந்து வாழ்பவர்கள். இவரை நோக்கி இயேசு, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது என்றார். ஏழைகள் பேர் பெற்றவர்கள் என்று இயேசு கூறியதை இறைவன் ஏழைகள் மீது வைத்திருக்கும் தனிப்பட்ட அன்பையும் அக்கறையும் எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் இறைவன் ஏழைகளின் சார்பாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பாகவும் நின்று போராடுகிறார், அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்றார். என்னென்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. நம்ம மனுஷங்களுக்கு இடையே தான் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி பாகுபாடுகள், பணக்காரன் ஏழை அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க இல்லையா. ஆனால் கடவுள் முன்னாடி எல்லோரும் சமம். புரிஞ்சுதா? ஏழைகள் மீது ரொம்ப கனிவு கொண்டார், ஒடுக்கப்பட்டவர்கள் மீது ரொம்ப இரக்கம் கொண்டார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது போல தான் நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அது போல தான் நாமும் இந்த சமுதாயத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம இறையாட்சிக்கு உரியவர்களாக நம்ம இருப்போம். இல்லை எல்லா பாகுபாடுகளும் நம்ம பார்த்து ஏழைங்க நம்ம அவங்க கூடலாம் சேரக்கூடாது, இவன் வசதி படைத்த அவங்க கூட மட்டும்தான் நம்ம சேரணும், அந்த பாகுபாடுகள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசத்தில் நம்ம விலகி இருப்போம். புரிஞ்சுங்களா? ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டவர்கள் எந்த தகுதியையும் பார்க்காமல் எல்லோரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மக்களாக நம்ம வாழ்வோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாவிகளை ஏற்றுக்கொள்ளல். இயேசுவின் காலத்தில் பாவிகள் மிகவும் இழிவாக கருதப்பட்டனர், கீழ்த்தரமாக நடத்தப்பட்டனர். சில வேளைகளில் அவர்களுக்கு கொடிய தண்டனையும் கொடுக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக விபச்சாரத்தில் பிடிபட்டவர்களை கல்லால் எரிந்து கொன்றனர். ஆனால் இயேசுவோ பாவிகளை தேடிச் சென்றார், அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். தம்முடைய அன்பையும் தோழமையும் வெளிப்படுத்துவதற்காகவே அவர்களோடு
பந்தி அமர்ந்தார். அவர்களின் ஒரு சிலரை தம் சீடராகவும் ஏற்றுக்கொண்டார். இயேசுப்பா யார் கூடலாம் பாவிகளை மட்டுமே தேடி சென்றார். ஏன்னா நல்லவர்கள் எப்பவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பாவிங்களை திருத்துறதுக்கும் மனமாற்றம் செய்யவுமே ஆண்டவர் ரொம்ப பாவிங்களை தான் பாருங்க, வரி தண்டுபவர் தம் சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். அந்த விபச்சார பெண்ணை கல்லால் எடுக்கும்போது நீங்களெல்லாம் யார் குற்றம் செய்யாததாக இருந்தீங்களோ அவரை கல்லால் அடிங்கன்னு எவ்வளோ எதிர்த்து போராடினார் பார்த்தீங்களா பாவிகளுக்காக. அதுபோல் பாவிகளையே நோக்கி, ஐயோ நம்ம ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா அவனை ஒதுக்கி வைக்கிறது, அவனை கீழ்த்தரமாக நடத்துறது, அது மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அவன் ஒரு தப்பு செஞ்சானா அதை நம்ம அவனுக்கு எடுத்து சொல்லி திருத்தி ஒரு நல்வழிப்படுத்துவது நம்ம கடமையாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா அவனை ஒதுக்கி வச்சு அவன் கூட பேசாமல் அவன் கூட சேராமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? வரி தண்டோரின் தலைவரான செக்கேவியை நோக்கி, செக்கேவி விரைவாக இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். அந்த செக்கேவி பாருங்கள், அநேக வட்டி அநேக வரி தண்டு அநேக மக்களின் பாவங்களை சம்பாதித்தார். ஆனால் ஆண்டவரிடம் அவன் விசுவாசம் கொண்டதினால் ஆண்டவர் அவங்க வீட்டிலேயே தங்குற அளவுக்கு அவன் மனமாற்றினார். புரிஞ்சுதுங்களா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வந்தனர் யூத தலைவர்கள். ஆனால் இயேசுவோ, நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம் என்றார். யாரெல்லாம் பாவம் செய்யலை இந்த உலகத்தில்? எல்லாருமே பாவம் செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க எல்லாருமே. அதெல்லாம் திருந்தி மனமாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது தான் நம்ம அந்த இறை ஆட்சிக்கு உரியவர்களாக நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும். எப்பவுமே மனுஷங்களாக இருந்தால் எல்லா தவறும் செய்வோம், போய் பேசுவோம், சில நேரத்தில் கோபம் படுவோம், அநேக காரியங்கள் நமக்கு சின்ன சின்ன தப்புக்கள் பண்ணுவோம். அதெல்லாம் எடுத்து வளர வளர நம்மக்கிட்டே இருந்து எல்லா தப்புக்களையும் ஆண்டவர் மன்னிக்கும்படி நம்ம திருத்திக்கணும். செஞ்ச தப்பையே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த பாவத்திலிருந்து மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறையாட்சி நம் வீட்டிலும் மலரும். புரிஞ்சுதுங்களா? சமாரியர்களோடு நல்லுறவு. யூதர்களின் சிலர் பிற இனத்தாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தனர். இந்த கலப்பின் மக்கள் சமாரியர் என அழைக்கப்பட்டனர். எந்த கலப்பின் யூதர்கள் வந்து சிலர் வந்து பிற இனத்தாரை கல்யாணம் செஞ்சிட்டாங்களே அவங்க தான் சமாரியர் என அழைக்கப்பட்டனர். இவர்களை யூதர்கள் வெறுத்தனர், தீண்டத்தகாதவர்கள், ஜாதி ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணதுனால அதை தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கி வைத்தனர். அவர்களோடு உண்பதும் இல்லை, உறவு கொள்வதும் இல்லை, அவர்களுடைய ஊருக்குள் நுழைவதும் இல்லை, அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக அவங்க நினைச்சாங்க. ஆனால் இயேசப்பா பாருங்க, இயேசு சமாரியர்களை ஏற்றுக்கொள்வதையும் அவர்களோடு உறவாடுவதையும் நற்செய்தியில் காணலாம். சமாரியாவில் சிக்கார் என்னும் ஊரிலிருந்து கிணற்றில் நீர் மெல்ல சென்ற சமாரிய பெண்ணிடம் உரையாடி அவனை மனமாற்றினார். அவள் வழியாக அவ்வூரில் இருந்த சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். அந்த பெண்ணிடம் பேசி, நீ யாருமே ஒதுக்கி வைத்தாங்க இல்லையா, ஆனாலும் கடவுள் பாருங்கள் அந்த தீண்ட தகாதவர்களாக கருதாமல் அவங்க நாங்கள் ஒரே மக்கள் என்று போய் அவங்களிட தண்ணி வாங்கி கொடுத்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருக்க அநேகருக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். நல்ல சமாரியர் உமேல் பின்பற்றவும் பணிக்கு சமாரியரை சிறந்த மாதிரியாக காட்டினார். நல்ல சமாரியார் சொல்லுவாங்களே ஏசப்பாக்கு இன்னொரு பேர் நல்ல சமாரியார். அந்த மாதிரி தீண்டத்தகாதவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களே அவர்கள் எல்லோரையும் சமம் என்று தம் செயலின் மூலம் செய்து காட்டிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பெண்களுக்கு சம உரிமை. அப்பயே பாருங்கள், பெண்களுக்கு சம உரிமை அந்த காலத்தில். யூத சமுதாயத்தில் ஆண்களின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. பெண்களுக்கு உரிமைகள் இல்லை. பொது இடங்களில் அவர்கள் பிற ஆண்களோடு பேசக்கூடாது என்பதும் போன்ற கடுமையான சட்டங்கள் அவர்கள் மீது திணிக்கப்பட்டன. பெண்கள் கணவர்களின் உண்மையாய் போதப் பொருளாய் கருதப்பட்டனர். ஆனால் இயேசு பெண்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் முனைந்திருந்தார். அவர்களும் இறையாட்சிக்கு உரியவர்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். பெண்கள் அந்த காலத்திலலாம் பெண்கள் வந்து யார் கூடயும் பேசக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஆண்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் புறக்கணித்தார். புரிஞ்சுதுங்களா? நோயால் வாடிய பல பெண்களை குணமாக்கினார். பாவிகள் என சமுதாயத்தில் விருத்து ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வளித்தார். காணானிய பெண்ணின் விசுவாசத்தை பாராட்டினார். ஆலயத்தில் காணிக்கை செலுத்திய ஏழை கைம்பனின் தாராளமானத்தை புகழ்ந்துரைத்தார். தமது நற்செய்தி பயணிகள் பெண்களுடன் வந்து தமக்கு பணிபுரிய உரிமை தந்தார். பாருங்கள், நோய்களை குணமாக்கினார், பெண்களுடைய பாவிகளை ஏற்றுக்கொண்டார். காணானிய பெண்ணின் விசுவாசத்தை கண்டு ஒரு காணிக்கையை செலுத்த இந்த ஏழை கைம்பனின் காணிக்கையை தாராளமாக புகழ்ந்துரைத்தார். அவங்க கிட்ட இருந்த இரண்டு காசுகளையும் கடவுளுக்கு மனம் உவந்து கொடுத்தார். அதை எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி நற்செய்தி பயணங்களில் வந்து கூடவே பெண்களையும் அழைத்து சென்றார். இதிலிருந்து என்ன செய்யுது, பெண்களையும் சமமாக நடத்தியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு உயிர்
உயிர்த்த பின் முதன் முதல் தோன்றிய மகதல மரியாவுக்கு தான். இயேசு உயிர்த்த பின்பு ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி அளித்தார். அவ யாருக்கு? மகதல மரியாவுக்கு. தமது உயிர்ப்பின் மிகவும் மகிழ்வு நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கும் மறைத்தூது பணியில் பெண்களுக்கு பங்களித்தார். தமது உயிர்ப்பு நற்செய்தியை வந்து மக்களுக்கு அறிவிக்க யாருக்கெல்லாம் பங்களித்தார்? பெண்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்குது, நம்மளுக்கும் அந்த பங்களிப்பு. ஆண்டவரை பற்றி எடுத்துக்கூட ஆண்கள் தான் கூறணும், பெண்கள் கூறக்கூடாது, இப்போல்லாம் எல்லாம் இதாகிருச்சு இல்லைங்களா. அப்போல்லாம் பாருங்கள், பெண்களுக்கு சம உரிமை அப்பயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்தார், எல்லாரையும் சமமாக நடத்தினார். இவ்வாறு வேண்டாம் என்று சமுதாயம் ஒதுக்கி வைத்த மக்களை இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆயினர். அவர்களைத்தான் இறைவன் தேடி சென்றார். அவர்கள் சார்பாக நின்று குரல் கொடுத்தார். அவர்களும் இறைவனின் அழைப்பை எளிய மனதோடு செவிமடுத்து மனமாற்றம் அடைந்தனர். இறைவனுடைய தந்தைக்குரிய அன்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தனர். எனவேதான் அவர்கள் இரையாட்சிக்குரியவர்கள் ஆனார்கள். ஆனால் உயர்குடி மக்கள் செல்வம் இரையாட்சிக்குரியவர்கள் என்ற நிலை எழுந்தனர். ஏனெனில் அவர்கள் பணத்தாலும் பதவியாலும் செருக்கோடு வாழ்ந்தனர். இறைவனின் அழைப்பை ஏற்று மனமாற்றம் பெற மறுத்தனர். பிறரின் அன்பு செய்யவில்லை, மதிக்கவில்லை. தன்னலமே அவர்கள் வாழ்வு மேலோங்கி நின்றது. அந்த காலத்தில் பாருங்க என்ன செஞ்சார் ஆண்டவர் வந்து எல்லோரையும் சமமாக நடத்தினார். ஆண்டவரிடம் விசுவாசம், ஆண்டவருடைய செயலை பின்பற்றியவர்கள் எல்லாம் யாருக்குரியவர்கள்? இறையாட்சிக்குரியவர்கள். பணம் படைத்தவங்கள் எல்லாம், என்கிட்ட பணம் இருக்குது, நான் எல்லாமே சாதிக்க முடியும், என்ன பணத்தை வச்சு எல்லாமே ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக எவ்வளோ பேர் வாழ்ந்து காட்டி, பணத்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது, அன்பினாலும் அரவணைப்பினாலும் மட்டுமே ஒவ்வொருவரையும் அன்புடன் உறவு கொண்டால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் நல்ல இடத்தில் நம்ம இருக்க முடியும், கடவுளுடைய செயல்களை நம்ம பின்பற்ற முடியும். அவங்க மட்டும்தான் இறையாட்சிக்கு உரியவர்கள். சில பணக்காரங்கள் இருக்காங்க, ஏழைகளுக்கு உதவி செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள், புரிஞ்சுதுங்களா. ஆனாலும் சில பேர் என்ன செய்வாங்க, பணத்தினால் எல்லாமே செய்ய முடியும் என்ற ஒரு என்னது ஒரு கர்வம் கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்க ராணித்தனமாக, எல்லாம் என்னுடைய மக்கள் எல்லோரும் சமம், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யவே நம்ம படைச்சிருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய செயல்களினாலும் அதை செய்து காட்டியுள்ளார். அதை போலவே நம் பின்பற்றினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை நம் பின்பற்றினால் நாம் யாருக்குரியவர்கள்? இறையாட்சிக்கு உரியவர்கள். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு.